நீங்க கரவாடு பச்சை மிளகாய் கட்டிங்கல்ல எல்லாம் வாங்கி வந்தேன் இன்னைக்கு ஒரு புடி நல்ல கரவாடு பார்த்தா நான் வாங்கி வந்தா நான் என்ன இழுக்க வேணா ஒரு கரவாடு தின்னு பார்த்தா வாங்கி வந்தேன் செஞ்சாலும் ஜெய்வனி சரி சரி ஏடு கொடுங்க நான் அரிச்சு போடுறேன் ம் வேற கை விட்டா என் மகன் சாப்பிட மாட்டான் அப்பா ஒரு கிளாஸ் சாராயம் குடிக்கிறதுக்கு இந்த ஒண்டு ஓட வேண்டியது இருக்கு கலவாடி தரமா சாராயம் குடிக்கிறதுக்கு கோழி கறியா கிடைக்கு அவசரத்துக்கு செவத்து தொட்டுக்க வேண்டியதுதான் தாத்தா வந்து சாராயம் குடிக்கறேன் பாருங்க ஆ ஏண்டா சின்ன கருப்பா என்ன கூப்பிட்டீங்களா எப்போ கஞ்சி பொலிக்குள்ள வந்துருவா வேல்பாடி இன காணுமே அண்ணே ஆட தண்ட போயிருக்கா வந்துருவா அண்ணே இத வந்துட்டேன் அப்பா சாராயம் குடிச்சியா காட்டி குடிச்சிட்டா கட்டப்பா இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது நல்ல ஆண்ணியா எத்தனை பேர் சன்மானம் கொடுத்தாங்க மூணு பேர் கை கட்டல சன்மானம் தாண்டா ஒரு கலைஞன் தொழில எத்தனை வருஷம் நிலைச்சு நிற்பான நிர்ணயம் பண்ணும் பேராவூரணியில முப்பது கரகம் ஆறுனா திருவிழா மந்திரி கையால நான் தான் முதல் பரிசு வாங்கினேன் பக்தியின் ஈடுபாடும் தொழில் அப்படி இருக்கணும் நாங்கெல்லாம் ஆடுறப்போ சாதாரண முப்பது பேர் சன்மானம் கொடுப்பாங்க அது அப்போ முப்பது பேர் என்ன முந்நூறு பேர் கூட கொடுப்பாங்க இன்னைக்கு மூணு பேராவது கொடுத்தாங்களே அதுவும் கொடுக்கலன்னா பஸ் காசு இல்லாம நடந்து தான் வரணும் சும்மாறா இவனே நீட்டிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுப்பா உனக்கு தான் சோறு கிடையாது தண்ணி அடிச்சு போயிரு கபகமான இருக்கு பட்டினி போட கூடாது கொடுப்பா இந்த ஒரு தடவை விட்டேன் இனிமே குடிச்சா ஒரு வாரத்துக்கு சோறு கிடையாது சசி எடுத்து வையே வந்து ரெண்டு பேர் சாப்பிடலாம் என்ன வாசனை என்ன வாசனை ஊர்ல இருக்கிற காய்கறி எல்லாம் ஒன்னா போட்டு கடம்பமா ஒரு குழம்பு வச்சிருக்காரு மாப்பிள்ள இதெல்லாம் குழம்பு மாப்பிள்ள இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ல கொத்து போறத தட்ட வேண்டிய இத நம்ம தட்டுவோம் இன்னைக்கு ஒரு புடி புடிக்கிறேன் பாரு என்ன மாமா என்ன நொண்ண மாமா என்னையா குழம்பு வச்சிருக்கிற அப்புறம் புள்ளைய அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க உப்பு காரம் வாயில வைக்க முடியல ரெண்டு இருந்து பேக் வரைக்கும் எரிஞ்சது அண்டாலே எப்ப வர போற அண்டாலே எப்ப வர போற வந்துட்டியா அப்படியே உட்காரு என்னங்க பாலு பால அப்ப முடிச்சுக்கிடுவோம் முத பஸ்ட் நைட்ட முடிச்சிருவோம் சீக்கிரம் சீக்கிரம் அப்பா இருங்க புள்ள அழுது பால் கொடுத்துட்டு வரேன் என்னது புள்ளையா அப்பா பாரு அப்பா பாரு இது யார் புள்ளது நம்ம குழந்தை என்னது இன்னும் பஸ் நிச்சயம் நடக்கல அது ஆல்ரெடி நடந்து போச்சுங்க சார் இல்லனா புள்ள பிறக்குமா அந்த நாய் எஸ்கேப்டு புள்ளைக்கு தகப்பன் இல்லையேன்னு தவிச்சா தண்ணி தனியா சுத்திட்டு இருக்கேன் மாட்டி விட்டேன் ஐயோ என் வாழ்க்கையே பழைய உணவா போச்சு குழந்தை குடுமா ஆஹா குழந்தை பாரு ஒன்ன விட சிகப்பாரு வாங்கிக்கிறான் சரி வாங்கிக்கிறானா உலகத்திலேயே ஒன்னத்தான உரிமை வைத்துவான்னு சொன்னா வாசி நல்ல வாசி வாங்க ரெண்டாவது புருஷன் வளர்க்க இன்னொருத்த கொண்டாட்டி ஒரு ஆம்பளை வேட்டியை புடிச்சிருக்கிய நீ ஒரு பொம்பளையா எங்க ஊர்ல சீலை கட்டினவங்க எல்லாம் பொம்பளைதான் உங்க ஊர்ல சீலை கட்டின ஆம்பளையா தொங்கின காது யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட ஒத்த தவிர காத்த முத்துன்னு சொல்லி பாரு பதினெட்டரை பட்டிக்கும் தெரியும் இந்த பட்டவா பத்தி கேட்டு பருவம் பாட்டு தெரியும் இல்லை ஆத்தவனல்ல அடுப்பு மூட்டி வாழை மரத்துல விறகு வெட்டி சாரமலையில ஒல வச்சு சரளிக்கல்லையே கஞ்சியா காத்துறவடா இந்த பட்டம்மா சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன் பாடாவா எப்போ கிழவி வாய் கன்னியாகுமரி வரைக்கும் கிழிதுரா சாமி இவளை சமாளிக்கிறது பழனிசாமி தான் சரி பழனிசாமி பழனிசாமி வா வா யாருகிட்ட வந்து ஓட்ட காலம் வச்சுட்டு இந்த சிலிப்பு சிலிப்புக்கிற என்னன்னு கேளு நீ வீரமான ஆம்பளை பார்த்தா கிழவி பார்த்து கொட்டாய் விட்டு நிக்கிற கடப்பாறை முழுங்கினவன் கக்கா முடியும் வாடா வாடா இலேய் தொங்குன காதுன்னு நான் சொன்னேன் ஆடமலையில நனைஞ்ச ஓட்டத்தவளு எங்கிட்ட வாலாட்டினா என்ன செய்வேன் சொல்லு பாலுன்னு சொல்லுவேன் சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன் சூப்பியா பழிச்சாமி சூப்பிக்கிற கிழவி வந்திருக்காடா ஏய் எல்லாம் அமுக்குடா டேய் என்னடா அது பித்துவான் உறங்குறாக
போட்டு தூக்கட்டும். இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, அத்தராத்தில கொடை பிடிக்காதீங்க, அந்த உளுந்துரும். நம்ம வந்துச்சீங்க, தூக்க வரல, தொல்ல வந்தாங்க. நீங்க தூங்கணும், அவ்வளவுதானே, இருங்க வர. ஊருக்குள்ள வந்தீங்க, காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டு வச்சே கொல்ல போடுவேன். அப்படியே ஆஹா, இதெல்லாம் தான் வாழ்க்கை. எந்த பயம் இல்லாம தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறானே. நான் நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷனா? மரியாதை மரியாதை. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷரா? ஆமா, நான் அவங்களுக்கு புருஷரு, அவங்க எனக்கு சம்சாரரு. நான் ஓசி கேக்குறேன், நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணா. உங்க குடல் நன்மைக்காக தான் நான் சொல்றேன். இப்படி முழு பாடல தனியா உட்கார்ந்து அடிச்சீங்கன்னா குடல் வந்து போயிரும்னா. அதனால ஆளுக்கு பாதிய சேர் பிரிச்சிட்டோம்னா வேற குடல் ஆளுக்கு பாதியா வெந்து போட்டுமே. ஏன்னு தப்பா கேட்டுங்களா? சொல்லி கல்றடே. இல்லப்பா, உன்ன மாதிரி என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லப்பா. அடி, ஐயோ, இந்த நாய் குடிச்ச எட்டு கிளாஸ்ல எல்லாம் நான் குடிக்க வேண்டியது இருக்கு. இனிமே ஓசி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கணும். அடி தம்பி, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? இப்ப சுதி ஏறி இருக்கே, நான் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். அது வேணுமா? தம்பி, நான் அன்றாயர் போட்டு 6 மாசம் ஆச்சு, எனக்கு ஒரு 5000 தருவியா? 5000 தானே இப்பவே அவுத்துறேன். அது வேண்டாப்பா. நம்ம பழனிசாமி இல்ல, அஜிஜா கோபுரம்ல கட்டிருக்கான், அவன் பையன் போடுறானே 5000, அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியுமா? அது மாதிரி என்னங்கன்னா, அவன் படுத்திருக்கும் போது அதையே உருவிட்டு தர. ஒரு கிளாஸ் போட்டு வைங்க. இந்தாங்கண்ணா போட்டுக்கீங்கண்ணா. ஆனா ஒண்ணுன்னா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அப்புறம் மகன் சேர்ந்து டின்னு கட்டிக்குவானு, அப்புறம் வயிற்றுக்கு சோறு கிடைக்காது. நான் சொல்ல மாட்டேப்பா. இது எனக்கு தாண்டா. அடி, யார் அந்த நாயே? குடி குடி ராசா. வீட்டு வாசலே வச்சு குடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உங்க அப்பா வீட்டு காசுல ஒன்னும் குடிக்கல. அப்பா வீட்டு காசுல குடிக்கலையா? அப்புறம் புருஷன் கூட பாக்க மாட்டேன். என்ன செய்வா? எதுவா இருந்தாலும் திருமலை வச்சு பேசாத, வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வா பாக்கலாம், வா பாத்துக்கலாம், போடி போடி. எப்படி கொடுமை போட்டியா?